கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருவி கருணையால் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று இரவு தொழுகை முடித்து இங்கே சொற்பொழிவிலே நாம் அனைவரும் கலந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சங்கடத்தில் இருந்த உமர் அலில்லா அவர்கள் தங்களுடைய கைகளிலே வாளை ஏந்தி கொண்டு, யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய கழுத்தை வெட்டிவிடுவேன் என்ற அந்த கோப வேசத்தோடு அவர்கள் அங்கே நின்று சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் என்றும், பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு உடனே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கூடியிருக்கின்ற மக்களுக்கு தெரிகின்ற வகையில் அவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்து அதற்கு சான்றாக திருமறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஆதாரமாக காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி அங்கு அழுத்தமாக பதிவு செய்தார்கள். அப்போ கூடியிருந்தவர்கள் எந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்களோ அந்த வசனம் அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. பிறகு அதை கேள்விப்பட்ட உடனேயே சஹாபாக்கள் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று நேற்றைய தினம் அதுவரைக்கும் சொல்லி முடித்தோம். இந்த வசனத்தை கேள்விப்பட்ட உடனேயே சஹாபாக்கள் இன்னக்க மையத்துன் வ இன்னகும் மையத்துன், நபியே நீர் இறக்கக்கூடியவரே, இவர்களும் இறக்கக்கூடியவர்களே, எல்லோருமே மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்துப்பட அந்த வசனத்தை எடுத்து சொன்ன மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லையே என்று நினைத்து அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்தார்கள். உமர் அலில்லா அவர்கள் இதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே தங்களுடைய இரண்டு கால்களிலே அவனுடைய கணத்தை சுமக்க முடியாதவாறு இந்த வசனம் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை என்பதை கேள்விப்பட்ட உடனேயே தங்களுடைய தவறான கருத்திலிருந்து திரித்து கொண்டு அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆடி போய்விட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்ன அவர்களே சொல்கிறார்கள், என்னால் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை, இரண்டு கால்களும் தடுமாற்றமாயி கீழே நான் அமர்ந்து விட்டேன் என்று உமர் அலில்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் அந்த செய்தியினை பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு அந்த வசனத்தை தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். சொன்னப்பட்ட உடனேயே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிற போது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அதில் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள், அந்த வசனத்தை அலட்சியம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறது. அதேபோல் அபூபக்கர் அலி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிற போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்ற அந்த கூட்டிலே உமர் அலில்லா அவர்களும் ஏராளமான சஹாபாக்களும் அந்த கூட்டில் இருந்தார்கள். இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய நிலை. ஆனால் அதையும் தாண்டி கிராமவாசிகள் இருப்பார்களே, அந்த கிராமவாசிகளிலே அரபுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 5000 பேர்த்திற்கு மேல் இஸ்லாத்தை விட்டு விலகி முர்தத்தாகி போய்விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி முர்தத்தானார்கள், இஸ்லாத்தை விட்டு ஏன் விரண்டோடினார்கள் என்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற போது, நபி என்று சொன்னால் மரணிக்கவே மாட்டார், அந்த மரணிக்காத ஒரு நிலையில் இருப்பவர் தான் நபி என்ற அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. எப்போது ரசூல்லா மரணித்து விட்டார்களோ அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நபியே மரணித்து விட்டாரா என்ற நிலையில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறம் போய்விட்டார்கள், முருதத்தாகிவிட்டார்கள், அதுவும் 5000 பேர்த்துக்கு மேலாக முருதத்தாகிவிட்டார்கள் சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த சூழலில் தான் அபூபக்கர் அலி அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு
இஸ்லாமிய கொள்கைக்கே வேட்டு வைக்கின்ற இந்த நம்பிக்கையை தகர்த்தெறிகின்ற வகையில் இந்த வசனங்களை எடுத்து போட்டு மக்களை அந்த இடத்துல இஸ்லாமிய அடிப்படையிலிருந்து நழுவி விடாதவாறு ஆதாரங்களை எடுத்து வைத்து மக்களை பக்குவப்படுத்தினார்கள். அது அந்த நிமிஷத்திலேயே சொன்ன உடனேயே மக்கள் இஸ்லாத்தை இதுதான் சரியானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பை சுவைத்துத்தான் தீர்வார்கள், மரணிக்கக்கூடியவர்தான் என்ற அந்த நம்பிக்கையை மக்களிடத்தில் ஆழமாக பதிந்த பிறகு அடுத்த பிரச்சனை ஏற்படுகிறது. அடுத்து என்ன பிரச்சனை என்று சொன்னால், அரசியல் குழப்பம் அப்போது துவங்கிவிட்டது. எப்படி அரசியல் குழப்பம் என்று கேட்டால், அன்றைக்கு மதீனாவில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் அவங்களுடைய என்ன கருத்தை எடுத்து வைக்கிறாங்க சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி போய்விட்டார்கள், நீ அடுத்தது ஆட்சி அமைக்க வேண்டும், யார் ஆட்சியை ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள்வது, யார் அதற்கு தகுதியுடையவர்கள் என்ற அந்த ஆய்வு செய்கிற போது அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே குழுமுகிறார்கள். சகீபத்து பனி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினருடைய அந்த வீட்டிலே, அதாவது சஹது பின் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் எல்லா சஹாபாக்களும் அதாவது அன்சார் தோழர்கள் அனைவரும் ஒன்று குழுமுகிறார்கள். அந்த வீட்டிலே ஒரு மசூரா நடக்கிறது. என்ன மசூரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், இனிமேல் ஆட்சி நமக்குரியது, நாம் தான் அந்த ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவர் பதவி நாம் வகுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி பேசினார்கள் என்று சொன்னால், இங்கே மதீனாவிலே நம்ம சொந்த நாட்டிலே சொந்த ஊரிலே நாம் ஆட்சி செய்யாமல் முஹாஜர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடாது, முஹாஜர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டோம், உண்ண உணவு உடுக்க உடை இருக்கின்ற இடம் சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தது இதுவெல்லாம் நாம் உதவி செய்திருக்கிறோம், ஆனால் நாடு ஆட்சி என்று வருகிற போது அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது என்று அவர்களுக்குள்ளாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் செய்தி எட்டுகிறது. செய்தி எட்ட உடனே என்ன செய்கிறாங்க, எல்லா முஹாஜிர்களையும் அழைச்சிட்டு போய் அன்சார்கிட்ட பேசுறதுக்கு திட்டமிடல, இரண்டே இரண்டு நபர்களை அழைச்சிட்டு போறாங்க. அதுல ஒரு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபு உபாதா என்று சொல்லக்கூடிய அபு உபாதா ஜர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அசரத்துல் முபஸ்ஸரா என்று சொல்லக்கூடிய அதாவது சொர்க்கத்திற்கு நன்மாரயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்களில் இந்த அபு உபாதா என்று சொல்லக்கூடியவரும் ஒருவர். இவர் மிகப்பெரிய வீரர். இவங்களையும் உமரையும் அழைத்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அன்சாருடைய கூட்டத்திற்கு போகிறார்கள். போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அப்போ பேசும்போது கூட சொன்னாங்க, தனியாக எப்படி போகிறது, அவளுக்கு மத்திய பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறார்கள், அங்கே போய் நம்ம பேசலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கூட முஹாஜர்களுடைய அவையில் எழுந்தது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தப்பான ஒரு முடிவை அன்சார் தோழர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தப்பான முடிவை இங்கே இருந்து கொண்டு அதை ஆதரிக்க கூடாது, எதுவாக இருந்தாலும் நேரடியாக போய் களத்தில் இறங்கி செய்தியை உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதுதான் என்ற நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருந்து இரண்டு நபித்தோழரை அதாவது உமரையும் அதே போல அபு உபாதா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரையும் அழைத்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அவைக்கு போகிறாங்க. போய் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு உரையை தயார் செய்து வைத்திருந்தேன், அந்த உரையில் அன்சார் தோழர்களை கவர்கிற வகையில் நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைத்து ஆட்சி அதிகாரம் எல்லாம் அது குறைசியர்களுக்கு சேர வேண்டிய ஒன்று, ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தான் அந்த திறமை எல்லாம் தந்திருக்கிறான் என்கிற கருத்துப்பட செய்திகளை எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஓரளவுக்கு திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி ஒரு உரையை நான் தயாரித்தேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த உரையை எடுத்து அன்சார் தோழர்களிடம் எடுத்து படிப்பதற்கு முன்னால் அதாவது பயான் செய்வதற்கு என்று எழுந்துக்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உட்காருங்க என்று அவர்கள் உட்கார வைத்து அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நான் ஒரு கருத்தை எடுத்து வைக்கலான் இருந்தேன், அதை விட சிறந்த கருத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மிக அழகான ஒரு கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் ஒன்னொன்னாக விளக்குறாங்க. என்ன எடுத்து வைத்தார் என்று சொன்னால், நாங்கள் முஹாஜிர்களாக இருப்பவர்கள் மதீனாவுக்கு வந்தோம், ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்கள், இந்த முஹாஜிர்களுக்கு அன்சார்கள் செய்த உதவிகள் இதெல்லாம் எடுத்து வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து வந்து உங்களுக்கு உபதேசித்தார்கள், நீங்கள் உங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றெல்லாம் ஒன்னொன்னாக எடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அது மக்களுக்கு விவரிக்கிறார்கள். விவரித்து முடிச்சுட்டு இப்போ குறைசிகள் இருக்கிறார்களே முஹாஜிர்கள் தான்
ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் திறமை தந்திருக்கிறான். நீங்க அன்சாரி தோழர்கள் உதவியாளர்கள் எல்லா விதத்திலும் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் தந்திரங்கள் அரசியல் அதிகாரங்களை செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த முஹாஜிர்களுக்கு இருக்கிறது, மக்கா வாசிகளாக எங்களுக்கு இருக்கிறது, மதீனா வாசிகள் உங்களுக்கு அதில் குறைவாகத்தான் இருக்கிறீர்கள். அதனால் இதில் போட்டி போட்டு நீங்கள் நானுங்கிற போட்டியெல்லாம் வேண்ட இல்லாமல் முஹாஜிர்களுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காண்பக்கூடிய வகையில் பேச்சு துவக்கிறாங்க. உடனே அந்த அன்சார் தோழர்களுக்கு என்ன தோணுது, இவ்வளவுலாம் பேசினதுக்கப்புறம் இன்னொரு முடிவுக்கு வந்து விடுறாங்க. என்ன முடிவு, மின்ன அமீருன் வ மின்கு அமீருன், எங்களில் ஒரு ஆள் அமீராக இருப்பார், உங்களில் ஒரு ஆள் அமீராக இருப்பாங்க, இருக்கணும். நாங்கள் 6 மாதத்துக்கு இருப்போம், நீங்கள் 6 மாதத்துக்கு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. உடனே அதை ஏற்றுக்கொள்ளல உமர் அபூபக்கர் அலியல்லா அவர்கள். அப்படி செஞ்சால் நாடு துண்டாக போயிடும், கொஞ்ச நாளைக்கு நான் ஆட்சி செய்வேன், இங்கே நாங்கள் ஆட்சி செய்வோம், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், ஒரு கட்டுக்கோப்பான அரசாங்கத்தை உருவாக்கி விட முடியாது. எதிரிகளுடைய தாக்குதல் வருகிற போது நம்மிடம் அந்த ஒற்றுமை உணர்வு இருக்காது. அதனால் அதற்கு ஒரு தீர்வு இதுவல்ல, முஹாஜிர்கள் தான் அதற்கு தகுதியுடையவர்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லி இதோ வந்திருக்கிறார்கள். உமர் அலியல்லா இருக்கிறாங்க, அபு உபாதா ஜர்ராஹ் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஆளுக்கு நீங்க பையத்தை செய்யுங்க, ஆட்சி அதிகாரத்தை அவங்க ரெண்டு பேர்த்துல ஒரு ஆளுக்கு நீங்க ஒப்படைங்க, அல்லாஹ் அருள் செய்வான் அப்படிங்கிற செய்தி எடுத்து வைக்கிறார்கள். உடனே உமர் அலியல்லா எழுச்சி என்ன செய்யறாங்க, யாருடைய அனுமதி வாங்காம அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்று அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளராக எங்க ரெண்டு பேர்த்தை விட நீங்கள் தான் அதற்கு தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உங்களை எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாஹித்து சொன்னாங்க, எப்படி புகழ்ந்து சொன்னார்கள், உங்களுடைய கண்ணி என்ன, கண்ணியம் என்ன, சிறப்பு என்ன என்பதெல்லாம் சொல்லி அபூபக்கர் அலியல்லா அவர்களை அவருடைய கரம் பிடித்து பையத்தை செய்கிறார்கள். இனிமேல் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நான் கட்டுப்படுவோம். அதுக்கப்புறம் ஜர்ராக அவங்களும் அந்த பையத்தை செய்கிறாங்க. அதற்கு பிறகு அன்சார் தோழர்கள் ஒவ்வொருவராக அப்படி வரிசை பிரகாரம் வந்து வந்து அவருடைய கையில் பையத்தை செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதாவது முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனேயே அங்கே இஸ்லாத்திற்கு குழி தோண்டுகிற செயல்கள் மக்களுக்கு மத்தியில் அறியாமையில் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார்களா என்று அவர் கேள்வி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர் மனிதர், அவர் இறந்தேதான் தீர வேண்டும், அல்லாஹ் இறக்க மாட்டான் என்கிற அந்த கான்செப்டை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உமர் அபூபக்கர் சித்திக் அலியல்லா அவர்கள் கடுமையான அந்த முயற்சி செய்து ஒருவர் வெட்டுகிறேன் குத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க உமர் அலியல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிவிட்டார் என்கிற அந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற அந்த செயலில் உறுதியாக ஒரு கட்டத்தில் நின்றார். அடுத்த கட்டம் பாருங்க, அந்த கொஞ்ச நாள்லயே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, அரசியல் குழப்பம். அந்த அரசியல் குழப்பத்திற்கு கூட மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியை பெற்றுக் கொண்டார்களேயானால் அது அதைவிட குழப்பம் ஏற்படும், எதிரிகளுடைய தாக்குதல் சமாளிக்க முடியாது என்கிற செய்தி எடுத்து வைத்து ஆட்சி அதிகாரத்தையும் இங்கே முஹாஜிர்களுடைய கையில் இருக்கணும் என்கிற செய்தியை சொல்லி அந்த மக்களை வென்றெடுக்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் அவருடைய அந்த அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கிறது, அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே, இதெல்லாம் நினைவுறக்கத்தக்க ஒரு விஷயமாகும். அதாவது சஹாபாக்கள்லேயே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம்னு சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், பட வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு, இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது உமர் அலியல்லா இருக்கிறாங்க, உஸ்மான் அலியல்லா இருக்கிறார்கள், அலி அலியல்லா இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வீரதீரமிக்க செயலை செய்திருக்கிறார்கள் சொல்லி வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அபூபக்கர் அலியல்லா பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்போம், அவர் அழுவார்கள், அமைதியாக இருப்பார்கள், அப்படிதானே பார்த்துருப்போம். ஆனால் வரலாற்றை புரட்டுகிற போது அபூபக்கர் அலியல்லா அவர்கள் தான் மிகப்பெரிய வீரனாக திகழ்ந்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய கஷ்டகாலங்களில மிகப்பெரிய குழப்பமான சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்தை தவிடு ஒடியாக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்கள் ஏற்பட்டதே, சூழல்கள் உருவாக்கப்பட்டதே, அதெல்லாம் தகர்த்தெறுகின்ற வகையில் தங்களுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் போட்டு கொடுத்த அந்த திட்டம்தான், அவர்கள் வழிவகுத்து கொடுத்த அந்த செயல்பாடுகள் தான் உமர் அலியல்லா அவர்கள் ஆட்சி செய்வதற்கு இலகுவாக இருந்ததுன்னு சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக சொல்லி அந்த சரித்திரம் சொல்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த குழப்பம் கொஞ்ச காலத்திலேயே ஜக்காத்துடைய பிரச்சனை வருது. ஜக்காத்துடைய குழப்பம் எப்படி வருதுன்னு கேட்டா,
அந்த மக்கள்ல எப்படி ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் சொன்ன மாத்திரத்திலேயே 5000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி ஓடினார்களோ அதே போல ஜகாத்துடைய பிரச்சனை வருகிற போது ஜகாத்தை நாம் கொடுக்க மாட்டோம் சொல்றது யாரு அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று கொண்டவர்கள் தான் இந்த இந்த செய்தி சொல்றாங்க எத்தனை குலத்தவர்கள் சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது அந்த குலங்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது பனு ஹனீஃபா அஸது தய்யி கதுபான் ரபிஹா போன்ற அந்த குலத்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார்கள் யாரு கொடுப்பேன்னு சொல்லி கொண்டிருக்கப்பவர் யாரு ஒரு நான்கு ஊரை சேர்ந்தவர்கள் மட்டுமே கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள் மக்காவை சேர்ந்தவர்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள் பஹ்ரைன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் அதே போல தாயிப் நகரத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஜக்காத்து கொடுக்கணும் தான் என்று அந்த அந்த வட்டத்துக்குள்ளிருந்து அவங்க விலகி போகல மற்ற பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான ஊர்களில ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துவிட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னா மதீனாவுக்கு மற்ற ஊர்களைச் சேர்ந்த தூதுக்குழுவினர்கள் மதீனாவுக்கு வந்து அதை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவரும் ஒரு கூட்டம் உறுதத்தாகிவிட்டது இஸ்லாத்தை விட்டே விலகி போய்விட்டார்கள் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது இதுக்கு என்ன ஆதாரம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கும் போது அவங்க வச்ச ஆதாரம் என்ன தெரியுமா திருக்குறானில ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தில் குதுமின் அம்பாலிகும் சதக்கத்தும் துத்தாகிருகும் ஒத்து ஜக்கியும் பிகா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபியே நீங்க ஜக்காத்தை அவரிடம் அவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஜக்காத்தை எடுத்து அவர்களை பரிசுத்தம் தூய்மையாக்குங்க பரிசுத்தமாக்குங்க அவர்களுக்காக துவா செய்யுங்க உங்களுடைய துவா அவர்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் என்ற அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இது ரசூல்லா காலத்துக்கு தான் பொருந்துமே தவிர அபூபக்கருடைய காலத்துக்கு பொருந்தாது அவர்களுடைய துவா எங்களுக்கு தேவையா ரசூல்லாவுடைய துவா தான் எங்களுக்கு தேவை அபூபக்கர் அலியெல்லாம் துவா செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி குரான்லேயே இதற்கு